त्रयौ रामः सीता मध्ये सुमध्यमा पृष्ठतश्च धनुष्पाणिः लक्ष्मणः अनुजगामः. श्रीमद् रामायणத்தில் வால்மீகி அத்தியாச்சரியமான இந்த ஸ்லோக விசேஷத்தை ஓம்காரத்தினுடைய உள்ளர்த்தமாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முன்னே நடக்க அவனுக்கு அடுத்தவளாக மெல்லிய இடை வைத்தவளான அந்த சீதாதேவி பின்தொடர்கிறாள். இவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து கொண்டு வில்லும் கையுமாக இளையபெருமாளாம் லக்ஷ்மணன் தொடர்ந்து வருகிறான். அகார உகார மகாரம் என்னும் மூன்று அந்த பொருளினுடைய வைபவங்கள், அதாவது பிரணவத்தினுடையதான பகுதி விதிரிகள் இங்கே நமக்கு தெள்ள தெளிவாக காட்டப்படுகின்றன என்று அப்புள்ளார் என்னும் மகாச்சாரியன் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசனுடைய மாதுரர் அவர் வர்ணித்து இதனுடைய பிரபாவங்களை காண்பிக்கிறார். நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவிலில் எழுந்தொழி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் பரமவரத்திற்கு எழுந்திருட வேண்டும் என்று மனோரசித்தான் சத்தியசங்கல்பனார சர்வேஸ்வரன். தான் எவ்விதம் அவதாரங்களை செய்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதையில் அவனே சொல்லியபடி தர்மத்தை உலகத்தில் தர்ம பிரச்சாரம் நடைபெற வேண்டும், மக்கள் அனைவரும் சாத்வீக மனோநிலை கொண்டவர்களாக சத் சம்பிரதாயம் என்னும் பெரும் செல்வத்தை அடைய வேண்டும் என்னும் மனோபாவத்துடன் பரமாத்மா தான் அவதாரம் செய்வதைப் போன்று தன்னுடைய அம்சபூதர்களாக அவருடைய நியமனத்தின் பேரில் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதாரம் செய்ய வைக்கின்றான். அவர்களும் தங்கள் அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக உத்தமமான இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்னும் பெரும் செல்வத்தை பகிர்ந்தளித்து எல்லோரையும் அனுபவிக்கும்படியாக செய்து இறுதியில் பெருமானுடைய திருவுள்ளத்தின் வழியாக பரமபுரத்திற்கு எழுந்தருளிகிறார்கள். பரந்து வைஷ்ணவம் லோகம் நித்யானந்தம் சுகாவகம் தத்ர சம்பாஹினீம் திவ்யாம் விரஜாம் வீர சம்பவாம் சர்வே ஹிரண்மயாஸ்தத்ர சர்வே வேதமயா சுபாஹ அப்ராகிருதமயா நித்யாஹ புனராவிருத்தி வர்ஜிதாஹ ஏகாந்தின சதா பிரம்ம தியாயினோ யோகினோ ஹிதே தேஷாம் தத் பரமம் ஸ்தானம் யத்வை பஷ்யந்தி சூரயஹ. இதிகாச புராணங்களில் அந்த பரமபுரத்தின் பெருமை வர்ணிக்கப்படுகின்றது. பிரம்மசூத்திரத்தில் பகவத் ராமானுஜர் அந்த பிரம்மசூத்திரத்தினுடையதான வியாக்கியானத்தை அருளி செய்யக்கூடிய காலத்தில் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே இதி என்று சொல்லுகிறார். எங்கு சென்றால் மறுபடியும் திரும்பி வருவதில்லையோ, எந்த லோகம் பரமபதம் என்று போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கின்றதோ, எந்த உத்கிருஷ்டதமமான அந்த லோக விசேஷத்தில் மகான்கள் எத்வை பஷ்யந்தி சூரயா என்று பரம்பொருளான அந்த ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதும் போற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ, மீண்டும் பிறந்து விடுவோமோ என்னும் பயமில்லாததான ஸ்தல விசேஷமாக எது திகழ்கிறதோ, அத்தகைய லோகத்திற்கு நாதமுனிகள் எழுந்திருட வேண்டிய காலம் வாய்த்தது. சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோமே, மகான்களுடைய பிறப்பு என்பது நம்மை போன்ற சாமானியர்களான பிறப்பு இல்லை, அது அவதாரம், எம்பெருமானை போன்ற அவதாரம். அடுத்தது யசக்காயோன சீரியதே என்னும்படியாக அவர்களுடைய பூத உடல் மறைந்தாலும் புகழுடல் என்பது மறையவே மறையாது. கீர்த்தி மூர்த்தி, கீர்த்தி மூர்த்தி என்று நாம் பெரியோர்களை கொண்டாடுகிறோம். அதாவது அவர் உலகத்தில் உள்ளவர்களால் எப்பொழுதும் புகழத்தக்கவராய் திகழ்கின்றார். ஒருவனுக்கு ஜனனம் என்பது ஏற்பட்டது என்றால் அந்த ஜனனத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய தருணம் என்பது உண்டாயிற்று. காளிதாச மகாகவி கூறுவார், மரணம் பிரகிருதி ஷரீரினாம் விகிருதி ஜீவித முச்சதே புதைஹி என்று. ஒரு பொருளுக்கு உற்பத்தி அந்த பொருளுக்கு உண்டாவது என்பது ஏற்பட்டது என்றால் ஏதோ ஒரு கால விசேஷத்தில் அதற்கு அழிவு என்பது நிச்சயம். அப்படி அழிவில்லாதது எதுவும் கிடையாது. ஆனால்
பகவானை போன்று ஆச்சாரியர்களும் அவதாரம் செய்கிறார்கள் என்றால் நம்மை போன்று பஞ்ச பூதங்களினால் உண்டான தேகமாயுது என்னும் சந்தேகம் வரும் அல்லவா? அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படக்கூடாது. ஏனென்றால் மகான்களுடைய திருமேனியை நாம் தரிசிக்கும் பொழுது அதனை அப்ராகிருதமாகத்தான் சேவிக்க வேண்டும். அப்ராகிருதம் என்றால் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்ச பூதங்களினால் உண்டானது இல்லை, தெய்வீகமானது. பகவத் தேகத்தை போன்றே இது எப்பொழுதும் போற்றுதலுக்கு உரியராய் திகழ்வது. எவ்வளவுதான் வேதாந்தத்தை தெரிந்திருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திர ஞானத்தை கசடர கற்றிருந்தாலும், நமக்கு இன்னமும் இந்த பூமியினுடைய சம்பந்தம் விட்டு நீங்கவில்லையே. பிரம்மருத்ராதி தேவர்கள் கூட கர்மவசர்கள், கர்மத்திற்கு வசப்பட்டவர்கள் என்றால் நாமெல்லாம் எந்த மூலைக்கு? அதனால் நாதமுனிகள் பெருமையை இவ்வளவு தூரம் அனுபவித்த நம்முடைய மனது அந்த நாதமுனிகள் பரமபதிக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அல்லவா? இருந்தும் அந்த உண்மையை நாம் சற்று ஜீரணித்துக் கொள்ளத்தான் வேண்டும். இரண்டு வில்லிகளாகவும் ஒரு பெண்ணாகவும் ஒரு குரங்காகவும் நாதமுனிகளை தேடிக்கொண்டு யாரோ வந்தார்கள் என்று அவர் தம் இல்லத்தில் இருந்தவர்கள் கூற, பெருமானும் பிராட்டியும் இளைய பெருமானும் ஆஞ்சநேய சுவாமியும் தான் தன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து மோகித்து மோகித்து நாதமுனிகள் இந்த வழியாக சென்றார்களா, அவர்கள் இந்த வழியாக சென்றார்களா, ஆஹா என் பிரபு, என் சுவாமி, என் வள்ளல், என் நாதன், என் ராமன், அவனை நான் சேவிக்கவில்லையே, எனக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே, எனக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இழைத்து இழைத்து அந்த பெருமான் போன வழியை பின்தொடர்ந்து சென்றார். இப்புறம் சென்றிருப்பானா, அப்புறம் சென்றிருப்பானா, அங்கே சென்றிருப்பானா, இங்கே சென்றிருப்பானா என்று பக்தியினுடைய பாவம் அது. பெரியோர்கள் பக்தி அவர்களுக்கு உண்டாகிவிட்டது என்றால் தாங்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள், வைராக்கியத்தில் சிறந்தவர்கள் என்பதெல்லாம் பார்ப்பது இல்லை. அந்த பக்தியினுடைய ஆதிக்கம் அவர்களை அழைத்துச் செல்கிறது. அதுவும் நாதமுனிகள் பக்தி யோகத்தில் தலை சிறந்த மகாத்மாவாக திகழ்வோராயிற்று. தேடி தேடி செல்கிறார் கங்கை கொண்ட சோழபுரம். வரலாற்று சிறப்புகள் பல உண்டு இந்த இடத்தில். இன்றளவும் தொல்லியல் ஆர்வலர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ பேரரசின் சுவர்களை கண்டு உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றின் பக்கங்களில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு என்ற தனிப்பட்டதான பெருமைகள் உண்டு. அதுபோன்றுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நாதமுனிகள், திருக்குறுகை காவலப்பன் முதலான பெரியோர்கள், ஏன் ஆளவந்தார் முதலான பெரியோர்களுடைய புனிதமான திருப்பாதம் பட்ட புண்ணிய பூமி இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இன்றளவும் திருக்குறுகை காவலப்பனுக்கு தனிச்சன்னதி இருப்பதையும் நாம் சேவிக்கலாம். அத்தியாச்சரியமான ஒரு க்ஷேத்திர விசேஷம், வரலாற்று புகழ் வாய்ந்தது. நாதமுனிகள் அதுவரையிலும் பின்தொடர்ந்து செல்கிறார். ஆனால் அவர்கள் எப்படி சென்றார்கள், எங்கு சென்றார்கள் என்பதை அறிய முடியவில்லை. எம்பெருமானே, உன்னை இழந்தேனே, உன்னை இழந்தேனே, நேரடியாக உன்னை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே பிரபு, இது உன்னுடைய சோதனையப்பா, உள்ளம் உருகினார். எம்பெருமானை நினைத்து 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 கண்ணீர் மல்கினார். அப்படியே மோகத்தை அடைந்தார். நமக்கு ஏற்படக்கூடிய மோகம் ஒன்று பயத்தினால் உண்டாகும், மனைவி, மக்கள், வீடு இவற்றில் பற்றுதலினால் உண்டாகும், அல்லது உடம்பில் ஏற்படக்கூடிய நோய் நொடியினால் உண்டாகும். நாதமுனிகளுக்கோ பக்தியினால் ஏற்பட்ட மூர்ச்சை. எப்படி ஆழ்வார்கள் பரங்குஷ நாயகியாக, பரகார நாயகியாக பக்தி பாவத்தில் பாசுரங்களை எட்டு அந்த பெருமானை அனுபவித்து அனுபவித்து மோகத்தை அடைந்தார்களோ அதுபோன்று நாதமுனிகள் மோகத்தை அடைந்தார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாதமுனிகள் பெருமானை பின்தொடர்ந்து சென்று அங்கேயே பரமபதித்து விட்டார். ஷாட்குண்ய பரிபூர்ணனான பரவாசுதேவனை தான் நிரந்தரமாக சேவித்துக் கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். விரஜாநதி என்னும் பரம பரிசுத்தமான அந்த நதியில் அவகாகித்து அமிழ்ந்து அழுக்கற்று என்னும்படியாக அதில் மூழ்கி எழுந்து திவ்யமான தேகத்தை பெற்று பரமபதத்தில் நித்யஸ்ரீ நித்ய வைபவமாக பகவத் அனுபவத்தை நாதமுனிகள் அடைந்து விட்டான்.
ஆனாலும் அவருடைய திவ்ய தேகம் இங்கே இருந்தது. நாதமுனிகள் இது போன்று புலம்பிக் கொண்டே சென்றார் என்பதை கேள்விப்பட்ட உய்யக்கொண்டார் மற்றும் நாதமுனிகளுடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிகள் முதலாளர்கள் சுவாமியை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இவ்வழியாகத்தான் சுவாமி சென்றார், இவ்வழியாகத்தான் சுவாமி சென்றார் என்று பார்க்க அங்கே நாதமுனிகள் பரமபரித்தார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இப்பொழுது நாம் கேட்கும் பொழுதே நம்மை அறியாமல் நம் கண்கள் பணிக்கின்றனவே, நாதமுனிகள் உடனே இருந்து அவருக்கு அந்தரங்கமான கைங்கரியங்களை எல்லாம் செய்து அவருடைய பரிபூர்ண அருளுக்கு இலக்கான அப்பெரியோர்கள் எப்படி துயரமுற்றிருப்பார்கள்! அப்பெரியோர்களுடைய மனது என்ன தவியாய் தவித்திருக்கும்! ஆனாலும் இதுதான் விதி, இதனை யாராலையும் மீற முடியாது. கீழே சொன்னபடி ஒருவனுக்கு பிறப்பு என்பது ஒன்று உண்டு என்றால் அதில் நிச்சயம் மரணம் என்பதும் உண்டு. அதிலிருந்து நம்மால் ஒரு பொழுதும் மீறவே முடியாது. என்னதான் பரமபதத்தின் பிரபாவம் தெரிந்தால் கூட நாம் உடனேயே அதற்கு செல்வதற்கு ஆசை கொள்கிறோமா? நாராயணனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்னும் ஆவல் நமக்கு உண்டாகிறதா? இல்லையே. ஏனென்றால் இந்த சம்பந்தம். ஆனால் அவர்கள் யோகிகள், ஞானிகள், மகாத்மாக்கள், நாதமுனிகளின் அவதாரத்தின் மர்மத்தை அந்த ரகசியத்தை அறிந்தவர்கள். ஆகையால் மற்றவர்கள் தங்களை தேற்றுவதை காட்டிலும் தாங்களாகவே தங்களை தேற்றிக் கொண்டார்கள். ஒருவாறு தேறிக்கொண்டு நாதமுனிகளின் திருக்குமாரரான ஈஸ்வர முனிகளை கொண்டு பிரம்மமேத சம்ஸ்காரம் முதலான சம்ஸ்காரங்களை, அதாவது பிரம்ம ஞானி ஒருவர் இறந்தால், இறந்தார் என்று சொல்லுவதே தவறு, நாம் சம்பிரதாய விஷயங்களை கேட்டு வருகிறோம். ஆகையால் அந்த சம்பிரதாய வார்த்தைகளின் பொருளை உணர வேண்டும். பரமபரித்தார் என்பதுதான் சரியானது. அப்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் ஈமக்கிரியைகள், அவைகளுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் என்பது பெயர். நாதமுனிகளுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் செய்யப்பட்டது. நாதமுனிகள் என்னும் அருள் பெறும் ஜோதி இந்த உலகத்தில் அணையார தீபமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், அவருடைய உபதேசங்களின் மூலமாக. அத்தகைய வள்ளல் ஆச்சாரியரான நாதமுனிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டார் என்னும் பரம பாகவதோத்தமர் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தனிப்பெரும் ஆச்சாரியராக திகழ்கிறார். அவர் சரித்திரத்தை நாம் அனுபவிக்கலாம். ஓர் அறிவிப்பு.